இந்திரா தனது ஆரம்பகால கல்வியை வீட்டிலேயே பெற்றார். அதன் பிறகு ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் சிறிது காலம் படித்தார். பிறகு அவர் சாந்திநிகேதனில் உள்ள விஸ்வபாரதி பள்ளியில் சேர்ந்தார். ஆனால் ஐரோப்பாவில் உள்ள தனது தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அவர் பாதியிலேயே தனது படிப்பை நிறுத்த வேண்டியதாயிற்று. 1936 இந்திராவின் அன்னை கமலா நேரு ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் இறுதியாக காசநோயால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்தார். அந்த சமயத்தில் இந்திராவிற்கு 18 வயது. இந்திரா தனது இளமை பருவத்தில் ஒருபோதும் ஒரு நிலையான குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கவில்லை. தனது தாயின் மரணத்திற்கு பிறகு இந்திரா பிரிட்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தார். அங்கு அவர் வரலாறு, அரசியல், அறிவியல் மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றை படித்தார். அங்கு அவருக்கு தொடர்ச்சியாக உடல்நலப் பிரச்சனை ஏற்பட்டதால் பட்டம் வாங்காமலே இந்தியா வந்தடைந்தார். பிறகு செப்டம்பர் 26, 1981 அன்று பிஜியில் உள்ள பசிபிக் பல்கலைக்கழகத்தில் PhD படிப்புக்கான டாக்டர் பட்டம் இந்திராவுக்கு வழங்கப்பட்டது. இங்கிலாந்தின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சோமர்வள்ளி கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்தில், அதாவது 1930களின் பிற்பகுதியில், லண்டனை மையமாக கொண்ட தீவிர சுதந்திரத்திற்கு ஆதரவான இந்திய குழுவின் உறுப்பினரானார். 1940களின் தொடக்கத்தில் தீராத நுரையீரல் நோயிலிருந்து மீண்டு வர இந்திரா சுவிட்சர்லாந்தில் வீட்டு ஓய்வில் நேரத்தை செலவிட்டார். அவரின் குழந்தை பருவத்திலிருந்து தனது தந்தையுடன் கடிதம் மூலம் கொண்டிருந்த உறவைப் போலவே தற்போதும் தந்தையுடன் நீண்ட கடிதங்கள் மூலம் அவரின் தொலைதூர உறவையும் தக்கவைத்து கொண்டிருந்தார். அவர்கள் அரசியல் குறித்தும் கடிதங்கள் மூலம் விவாதித்தார்கள். இப்போதான் எங்களுடைய ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.